ஊருக்கு சென்ற குடும்பம், வீட்டுக்குள் நடந்த அதிர்ச்சி சம்பவம், கைவரிசை காட்டிய உறவினர், துப்பு துளங்கிய போலீசார், கோவையில் பரபரப்பு. கோவை மாவட்டம் சரவணம்பட்டிக்கு அருகே உள்ள கணபதி நகரைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. 56 வயதான இவர் பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு பிரேம்குமார் மற்றும் ஸ்டீஃபன் என இரண்டு மகன்கள் உள்ளனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து வெள்ளக்கிணறு பகுதியில் டைல்ஸ் மொத்த வியாபார கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த வாரத்தில் ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் கடையில் வியாபாரம் செய்த பணத்தை பீரோவில் வைத்திருக்கின்றனர். அதன் பிறகு கடந்த 26 தேதி அன்று அனைவரும் கிளம்பி சிவகங்கையில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். மேலும் அங்கு 2 தங்கிவிட்டு 28 தேதி அன்று மீண்டும் வீட்டிற்கு திரும்பி உள்ளனர். இதனிடையே அனைவரும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமயம் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த ஆரோக்கியசாமி உடனடியாக வீட்டுக்குள் ஓடி சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் களைக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் மேலும் பதற்றமடைந்த ஆரோக்கியசாமி பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளார். அப்போது அதிலிருந்த 30 பவுன் தங்க நகைகளும் சுமார் 172,000 ரூபாய் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். இதனை அடுத்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ஆரோக்கியசாமி சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனின் உத்தரவின் பேரில் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை வலைவீசி தேடி வந்தனர். அப்போது போலீஸ் விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஆரோக்கியசாமியின் உறவினரான சித்தாபுதூர்வைச் சேர்ந்த மரியம் அமுதம் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் மரியம் அமுதமை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதோடு சேர்த்து கணபதி வாவுசி நகர் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட கமலக்கண்ணன் என்பவரையும் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த யூசப் என்பவரையும் சிசிடிவி கேமராவை வைத்து அதிரடியாக கைது செய்தனர். அதே சமயம் உறவினர் வீட்டிலேயே புகுந்து கைவரிசை காட்டிய சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.